சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பது நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் ஏசாயா 43:1 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பான குடும்பங்களே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லும்படியாக விரும்புகிற காரியம், நீ என்னுடைய, நீ என்னுடைய வள்ளி சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். You are mine. எவ்வளவு நல்ல தெய்வம். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது அந்த நாட்களில் இருந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு மாத்திரம் பொருந்தும் என்று சொல்லி நம்ம அர்த்தம் கொள்ளக்கூடாது. தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அத்தனை பேருக்கும் இந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் சொந்தம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை நம்ம சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். இந்த வசனத்தை அருமையாக நம்ம பார்க்கும் பொழுது வேற அருமையாக சொல்லுகிறது, கர்த்தர் அருமையாக பேசுகிறார், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவரும் ஆகிய. அப்போ உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலுள்ள மக்களையும் உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர் யாரு? கர்த்தர். அந்த கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார், பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன், பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன். இந்த உலகத்துல பயம் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வரும், நீங்களும் நானும் தேவனுக்கு விரோதமாக தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ துணிந்தோ துணிகரமாகவோ பாவங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது பயம் வரும். தேவனுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழும் பொழுது தெரியாமலோ தெரிந்தோ சில காரியத்தை தப்பிதங்களை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடுவோம். அந்த தப்பிதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வறுமையானா, அந்த குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வறுமையானா, அந்த பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வறுமையானா, நம்முடைய வாழ்க்கையில பயம் கப்பிக்கொள்ளுகிறத நம்ம உணர முடியும். ஐயோ, இதை செய்யக்கூடாது என்று நினைத்தேன், செய்து விட்டேனே. இந்த இடத்திலும் கூட அந்த நாட்களில வாழ்ந்த தேவனை அறிந்து ஆனால் தூரமாய் சென்ற இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையும் அப்படித்தான் இருந்தது. தேவனை விட்டு தூரமா போயிச்சாங்க. பயமுடைய வாழ்க்கையை கவி பிடிக்கிறது. எதிர்காலம் என்னவாக முடியும் என்று தெரியவில்லையே. என் வாழ்க்கை எப்படி போக போகிறது என்று சொல்லி தெரியவில்லையே. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? எப்பக்கத்திலும் நெருக்கம், எங்கு திரும்பினாலும் கண்ணீரின் பாதை. வேதனையோடு இருக்கிறேனே ஆண்டவரே, கடுமையாய் நடத்தப்படுகிறேனே. இந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து எனக்கு என்றைக்கு விமோச்சனம், என்றைக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கதறுகிறாங்க. தூரமா போனாங்க, பாவம் செய்தாங்க, பயம் அவர்களை கவிக்கொள்ளுகிறது. எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவு இல்லை, பயம் அவர்களை கவிக்கொள்ளுகிறது. இந்த பயப்படாதே என்கிற வார்த்தைய வேதாகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 366 முறைக்கும் மேலாக வெவ்வேறு இடங்களில வெவ்வேறு சூழ்நிலைகளில பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக வேதமரமையாக சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட உங்களோடும் என்னோடும் நம்மோடும் கர்த்தர் தெளிவாக பேசும்படியாக, பயப்படாதே உன்னை நினைத்துக் கொண்டேன். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய சிறப்பு தன்மை என்ன? ஒரு முறை உங்கள் மீதும் என் மீதும் நம் மீதும் அன்பு வைத்தார், அந்த அன்பு அதுல அவர் மாறுவதே இல்லை. நீங்களும் நானும் ஒருவேளை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அந்த அன்புல இருந்து வெளியே போய் விடுவது. கர்த்தர் அப்படி அல்ல, கர்த்தர் அப்படி அல்ல. அன்றைக்கு ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் கதறி இருக்கக்கூடும், ஐயோ ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்கிறது. ஆண்டவருடைய மனம் உருகுகிறது, அவர்களுக்கு மீண்டும் மீட்பை கொடுக்கிறார். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதோடு நின்று விடவில்லை, இன்னும் ஒரு படி மேலாக சென்று நீ என்னுடையவன், யூ ஆர் மைன், நீ என்னுடையவள் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே, சொல்ல குடும்பங்களை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் இடம் கொடுத்து
தேவனை விட்டு தூரமா சென்று விட்டீங்க. பயம் கப்பி கொண்டிருக்கிறது அவருடைய வாழ்க்கையில். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறீங்களோ, கதறி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு பேசும்படியாய் கொண்டுகிற காரியம், பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று சொல்லி கதை பேச முடியும். எத்தனை நல்ல தெய்வம் அவர். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஜெபிப்போம். ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில உங்களுடைய சமூகத்துல சகோதர சகோதரிகள் ஆக குடும்பத்தின் பிள்ளைகள் ஆக கூடி வர கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று சொல்லி எங்களோடு வர நீ பேசுகிறீரே அப்பா. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். சுவாமி தூரமாய் சென்று விட்டோம், எங்கள் வீடு கிருபை ஆயும். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன் என்கிற நம்பிக்கையின் வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அந்த நம்பிக்கையில உறுதிப்பட்டு அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்க நாம மகிமைக்கு தொடர்ந்து ஓடங்கிறது. இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்துக்காக கண்ணீர் கருணைகள் மாறட்டும். ஆசீர்வாதத்தினால் Thank you.